ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான 1/2 kg ரசமலாய் கேக்கு எப்படி செய்கிறதுன்னு சிம்பிளான டிசைனில் இன்றைக்கி காட்டியிருக்கேங்க. எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 kg கேக் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு, 100 கிராம் சர்க்கரை, ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆயில் எடுத்துருக்கேங்க. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. பேக்கிங் சோடா வந்து பிஞ்ச் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வெனிலா பவுடர் எசன்ஸ்க்காக சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான், வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ட்ரையான பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. நம்ம அதில் 3 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து நார்மலான ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எக்கு நல்லா ஃபோமியாக பீட் ஆகி வராது. அதே மாதிரி நம்ம பீட் பண்ண போகிற அந்த பவுலும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம எக்கை பீட் பண்ணி எடுக்கும்போது நல்லா ஃபோமியாக நல்லா வந்து பொங்கி வரும். இப்போது 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 ஸ்பீடில் வச்சு அப்படியே வந்து எக்கை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நுரைச்சி வரும்போது நம்ம 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதியாக ஒரு 4 வாட்டி நம்ம வந்து எக்கோடு சேர்த்து பீட் பண்ணி எடுக்கணும். இப்போது எக்கு நல்லா ஃபோமியாக பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் சர்க்கரையை பாதி பாதியாக நான் வந்து ஒரு 4 வாட்டி சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்கரை சேர்த்து பீட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக சக்கரை வந்து கரைஞ்சி கிடைக்கும். ஒன்றா சேர்த்துட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகும் நம்ம சக்கரையெல்லாம் க்ளீனாக வந்து பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போது எல்லா சக்கரையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் பாதி பாதியாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா சக்கரையும் சேர்த்து நல்லா ஃபோமியாக நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தோன்னா தான் நம்மளுக்கு எக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். இப்போ எக் நம்ம பாருங்கள், எக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் மைதா மாவை நம்ம எக் மிக்சரோடு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பையும் சேர்த்து நல்லா சலித்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்கோடு அப்படியே வந்து மொத்த மைதா மாவையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து கலக்க தெரியலை அப்படின்னா நீங்கள் மைதா மாவை சலித்து எடுத்து வச்சுட்டு அதோட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வந்து கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் ஒன்றா வந்து நான் சலித்து விட்டுட்டேன். மெதுவாக ரொம்ப ஃபோர்ஸாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால ரொம்ப ஜென்டிலாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மைதா மாவும் சேர்த்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்தும்போது ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆயில் சேர்த்தும்போது ரொம்ப ஸ்பீடாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கேக்கு சாப்பிடும்போது ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டாக கிடைக்காது. அதனால் ஆயில் சேர்த்தும்போது கவனமாக நீங்கள் பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆயில் சேர்த்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பொறுமையாக வந்து ஆயில் சேர்த்து கலந்து விடும்போது நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கோங்க 10 மினிட்ஸுக்கு 180 டிகிரியில். இப்போது நம்ம வந்து பேட்டரை வந்து உள்ளே செட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டின் எடுத்திருக்கேன். நம்ம 1/2 kg கேக் தான் வந்து செய்ய போகிறோம். இந்த சின்ன டின்னில் கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் பட்டர் ஷீட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஆயில் போட்டாலே நல்லா ஒட்டாமல் தான் வருது. இப்போது கேக் பேட்டரை அழகாக டின்னில் ஊற்றி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் செட் பண்ணிக்கலாங்க. 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேங்க. நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதும் 180 டிகிரியிலே தான் வந்து பேக் பண்ணி எடுக்கிறோம். அதுவும் ஒரு 35 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும். நீங்கள் கடாயில் செய்கிற மாதிரி இருந்தால் 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயிலையும் இதே மாதிரி சேம் மெத்தட் தான். இப்போ பாருங்கள், நான் ஓவனில் செட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 35 நிமிஷத்துக்கு கேக்கை நல்லா வந்து பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நம்மளோட கேக் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போது நம்ம கேக்கை வந்து வெளியே எடுத்துருவோம். கேக் நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா சைட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெதுவாக எடுத்துவிட்டு நம்ம வந்து டீமோல் பண்ணிக்கலாங்க. கேக்கை வந்து ஆறுனதுக்கப்புறம் டீமோல் பண்ணிக்கலான்னு விட்டிங்கன்னா கீழெல்லாம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் கேக் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி டீமோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கேக் வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு.
அழகாக நம்மளுக்கு வந்து கேக் டின்ல பெருசாக ஒன்றும் ஒட்டவே இல்லை, நீட்டாக வந்துருச்சு. நான் ஆயில் மட்டும்தான் போட்டேன், பட்டர் ஷீட் கூட போடல. இப்போ நம்ம கேக்கை வந்து ஒரு 1 ஹவருக்கு நல்லா வந்து கூல் பண்ணி விட்டுறலாம். இப்போது கேக் கூலாயிட்டு இருக்கிற இந்த டைமிங்கில் நம்ம விப்பிங் க்ரீம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் வந்து 240 ml கப்பில் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். நான் சில்வர் மார்க் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணிக்கோங்க. விப்பிங் க்ரீம் வந்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்த உடனே வந்து நல்லா பீட் பண்ணக்கூடாதுங்க. விப்பிங் க்ரீமை ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து ஒரு 1 ஹவர் விட்டுருங்க. அப்போது நல்லா வந்து அந்த ஃப்ரீசிங் எல்லாம் குறைஞ்சி நல்லா லிக்விடாக இந்த மாதிரி கிடைக்கும் போது தான் வந்து நம்ம நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் க்ரீம் நல்லா ஃப்ளஃபியாக பீட் ஆகி வரும். இப்போது க்ரீமை ஸ்லோவாக பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் வச்சு பீட் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் மெதுவாக க்ரீமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க. அப்போ தான் வந்து க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பீட் ஆகி கிடைக்கும். ஒரு 10 to 15 minutes நீங்கள் கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்களா, க்ரீம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஸ்டிஃப் பீக் வர அளவுக்கு நமக்கு நல்லா க்ரீம் வந்து ஸ்டிஃபாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 minutes நல்லா வந்து பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஸ்டிஃபாக வந்து க்ரீம் வந்து பீட் ஆகி வந்துருச்சு. இப்போது நான் இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி கண்டன்ஸ் மில்கோ சுகர் எதுவுமே வந்து க்ரீமோட ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம ரசமலாய் கேக் தான் செய்ய போகிறோம். நமக்கு ரசமலாய் அந்த ஜூஸ்லேயே வந்து நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் எதுவுமே ஆட் பண்ணலை. பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வந்து பீட் பண்ணியிருக்கேன்னு. அவ்வளோதான், நம்ம கவுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து க்ரீம் வந்து கீழே விழுகக்கூடாது. அந்த அளவுக்கு ஸ்டிஃபாக வந்து நான் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேக் வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் நல்லா கூல் பண்ண விட்டுட்டேங்க. நல்லா வந்து ஓரளவுக்கு கூல் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பர் ஸ்பாஞ்சியாக இருக்குது நம்மளோட கேக்கு. இதை வந்து நான் வந்து 3 ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த லேயரை வந்து ப்ரௌன் லேயரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ தான் நம்மளால் நம்ம அந்த ரசமலாயோட சுகர் வந்து போடும்போது நல்லா ஜூஸியாக வந்து உள்ளே இறங்கி கிடைக்கும். இப்போ 3 லேயராக நான் வந்து கேக்கை வந்து நீட்டாக வந்து ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க, கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கட் பண்ண லேயரில் நான் ஆல்ரெடி ரசமலாய் வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க. அதோட மில்கையே வந்து நான் மலாயவே வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து சுகர் சிரப்பில் இன்றைக்கி வெட் பண்ணலை, ரசமலாயோட மலாயிலேயே வந்து நான் வெட் பண்ணிக்கிறேங்க கேக்கை. அதுவே எனக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் வந்து மலாய் வந்து வெட் பண்ணதுக்கப்புறமா க்ரீம் வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். க்ரீம் இன்றைக்கி வந்து ரசமலாய் கேக்குங்கிறனால நிறைய க்ரீம் கொடுக்காம அளவாக தான் நான் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு ரசமலாயிலையும் இருக்கும், அதே மாதிரி க்ரீம்லேயும் ஸ்வீட் இருக்கும், ரொம்ப தகட்டிடும். அதனால் க்ரீம் அளவாக கொடுத்து நான் வந்து ரசமலாய் வந்து அதிகமாக கொடுத்துக்க போகிறேன். ரசமலாய் வந்து அந்த ரசமலாயோட இந்த அந்த ஸ்வீட் வந்து நான் உள்ளே வைக்கலைங்க, அந்த ஜூஸ் மட்டும்தான் வந்து மலாயோட ஜூஸ் மட்டும் வந்து நான் உள்ளே வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேங்க. நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபுல்லாகவே வந்து அந்த மலாயில் இருக்கிற நட்ஸையும் சேர்த்து தான் நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கேக் கட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த நட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வாய்க்கு கிடைக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்காக செய்கிற கேக்கு தாங்க. அதனால் எங்களுக்கு விருப்பமான மாதிரி நான் க்ரீம் வந்து கம்மியாக தான் போட்டு செய்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து க்ரீம் அதிகமாக போட்டால் சாப்பிட மாட்டார், அதனால் க்ரீம் வந்து அளவாக கோட் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் கஸ்டமருக்கெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தால் க்ரீம் வந்து நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ செகண்ட் லேயர்லையும் அதே மாதிரி நல்லா மலாய் கோட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேங்க. நமக்கு 3 லேயரும் அதே மாதிரி தான் பண்ணணும். இப்போ 3rd லேயர் கேக்கையும் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம மலாய் ஜூஸ் மட்டும் நம்ம வந்து மேலே ஊற்றிக்கலாங்க. இது மேலே வந்து நட்ஸ் நம்ம போட வேணாம், ஏன்னா நம்ம க்ரீம் வந்து மேலே கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நட்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் க்ரீம் மட்டும் போட்டுக்கோங்க. நட்ஸ் எதாவது அந்த மாதிரி விழுந்ததுன்னா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க, அதையும் வந்து பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்லேயே சிம்பிளாக வந்து ரசமலாய் ரொம்ப சூப்பராக வந்து செய்யலாங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஃபுல்லாகவே மலாய் மில்க் வந்து நல்லா வந்து கோட் பண்ணி விட்டுட்டேங்க. இப்போது நம்ம ட்ரம் கோட் வந்து கொடுத்துக்கலாம். க்ரீம் வச்சு நல்லா ஃபுல்லாக க்ரீமை ஈவனாக நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரம் கோட்லாம் கொடுக்கும்போது ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க. ஏன்னா ட்ரம் கோட் கொடுக்கும்போதே ஈவனான ஃபினிஷிங் வந்து நம்ம கொடுத்தாதான் கரெக்டாக நம்ம மெயின் கோட் கொடுக்கும்போது நல்லா ஃபினிஷ் ஆகி செட் ஆகி வரும் நம்மளுக்கு கேக்கு. நம்ம ட்ரம் கோட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு கொடுத்துட்டோன்னா நமக்கு அப்படியே வந்து க்ரீம் செட் ஆகிருக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா க்ரீம் கொடுக்கும்போது அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ட்ரம் கோட் கொடுக்கும்போதே ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிடுங்க. க்ரீம் வச்சு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இப்போ ஓரளவுக்கு ட்ரம் கோட் கொடுத்து முடிச்சிட்டேங்க. ட்ரம் கோட் கொடுத்தோடனே நான் வந்து கேக் போர்டுக்கு கேக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெயின் ஃபினிஷிங் வந்து நம்ம போர்டில் வச்சு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட டேர்ன் டேபிளையும் நைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கேக்கை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மெயின் கோட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாங்க. மெயின் கோட் கொடுக்கும்போது நிறைய க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து நம்மளால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுக்க முடியும். நம்ம அதிகமான க்ரீம் கொடுக்குறோன்னு நினைக்காம நல்லா நிறைய க்ரீம் எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம லெவல் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த க்ரீம் எக்ஸஸ் க்ரீம் எல்லாம் நமக்கு வந்து கையில் எடுத்துடலாம். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா மெயின் கோட் வந்து மெதுவாக வந்து கொடுத்துக்கிறேன். நமக்கு எங்கெல்லாம் வந்து கேப்ஸ் தெரியுதோ, கேக் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நல்லா நிறையா க்ரீம் வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கூட நம்மளுக்கு அந்த வெளியில் கேக் வந்து தெரியாத மாதிரி நல்லா ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கவர் பண்ணி எடுத்து கொடுத்தா தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நம்ம வீட்டுக்கு செய்யும்போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ கேக்கை வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வந்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி ஓரளவுக்கு ஃபினிஷிங் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராப்பர் வச்சு நீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கேக் மேலே ரோஸ் நாசல் வச்சு நான் வந்து சும்மா சிம்பிளான டிசைன் தான் வந்து பண்ணிக்க போகிறேங்க. ஏன்னா சைட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ரச மலாய் வந்து வைக்க போகிறோம், அந்த ஸ்வீட் வந்து வைக்க போகிறோம். அதனால் வந்து சும்மா சிம்பிளாக நான் வந்து ரோஸ் நாசல் வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், இப்போது சைட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ரோஸ் நாசல் வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் வந்து கேக் வந்து டிசைன் பண்ணியிருக்கேங்க. சும்மா கான்ட்ராஸ்ட்டாக நமக்கு எல்லோ கலரில் அந்த ரசமலாய் எல்லாம் வைக்கும்போது தெரியட்டும்னு விட்டுருக்கேன். நீங்கள் கேக் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலர் வேணும்னா க்ரீமில் லைட்டாக எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ரசமலாய் கேக்குக்கான அந்த ஃபுல் எல்லோ கலர் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், சைட்ஸும் பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் வந்து நீட்டாக வந்து ஃபில் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நம்ம ரசமலாய் வந்து செட் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நான் ரசமலாய் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதிலேருந்து ஒவ்வொரு பீஸையும் எடுத்து நான் இந்த மாதிரி சைட்ஸில் வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம போட்ட டிசைன்ஸ்க்கு நடுவில் நடுவில் செட் பண்ணும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த கேக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒவ்வொரு கேப்லேயும் வந்து நீட்டாக நான் வந்து ரசமலாயை ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணிக்கிறேன். நல்லா பார்க்குறக்கு ரொம்பவே அழகாகவும் அட்ராக்டிவாக இருக்குங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி விதவிதமாக நம்மளே வந்து கேக் செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரசமலாய் வந்து ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசமலாயில் இருந்த நட்ஸையே வந்து ஃபுல்லாகவே வந்து நான் செட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த நட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ட்ரையாக கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரசமலாய்க்குள்ளே இருந்த அந்த நட்ஸையே எடுத்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா நட்ஸையும் நீட்டாக வந்து நான் செட் பண்ணி வச்சுட்டேங்க. அவ்வளோதான், இப்போ நம்மளோட ரசமலாய் கேக் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நான் ரெண்டு ரோஸ் வந்து எடுத்திருக்கேங்க நம்ம டெக்கரேஷனுக்காக. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெண்டு ரோஸ் வந்து ரெட் கலரில் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ட்ரை பெட்டல்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் பெட்டல்ஸு, இல்லைன்னா பன்னீர் ரோசஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலான ஒரு ரெண்டு சின்ன ரோஜாக்கள் வந்து எடுத்திருக்கேங்க, அதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நம்மளோட விருப்பம்தான், டெக்கரேஷனெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரோஸ் லீவ்ஸை இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நமக்கு அந்த ஒயிட் கலரோட நமக்கு இந்த மாதிரி ரெட் கலர் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. நல்லா கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த ஒயிட்டு எல்லோ ரெட்டு சம காம்பினேஷனாக இருந்ததுங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. நடுவில் ஒரு ரோஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிம்பிளான ரசமலாய் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதில் கிளிட்டர் டஸ்ட் வந்து நான் லைட்டாக வந்து ரோஸ் மேலே டஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க, பார்க்குறக்கு நல்லா கிளிட்டரிங்காக இருக்கிறதுக்காக ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இது வந்து எடிபிள் நம்மளுக்கு டஸ்ட்டு தான், அதனால் வந்து நல்லா நான் வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறேங்க. இது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பார்க்குறக்கு நேரில் ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த ரோஸ் மேலே நல்லா அந்த நம்மளுக்கு அந்த டஸ்ட் வந்து போட்டு விட்டதுக்கப்புறம் ரொம்பவே பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நமக்கு சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நான் வந்து ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சைட்ஸில் வந்து கீழே எழுதிட்டேன்.
ரொம்ப சிம்பிளான இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்காக எங்களுக்காக நாங்கள் செஞ்ச இந்த ரசமலாய் கேக் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.